இந்த கேஜெட் சீரிஸ்ல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் பார்க்கலாம். அதுதான் பல்லு புடிக்கிற மிஷின் மாதிரி இது. நான் வலிக்குது நேரம். வலிச்சிச்சுன்னா சொல்லிடுறா, சத்தம் கேக்குதா? அந்த டைம் பாம்ப குடுறா. இதுதாங்க அந்த ப்ராடக்ட். ஸோ ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸை பார்த்துருந்தான் தெரிஞ்சிருக்கும், ஒரு நத்திங் கிட்ட இருந்து ஒரு பவர் பேங்க் வந்தால் எப்படி இருக்கும். அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் பார்க்கறதுக்கு சூப்பர்வான ஒரு பவர் பேங்க், கால் மேட் கிட்ட இருந்து பார்க்கும் போது செம டிசைனில் இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு டைம் பாம் ஷேப்பில் தான் இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர். அது ஆக்சுவலி நார்மல் ஒயர் கிடையாது, உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ரெண்டு தேவையான பின்னை கொடுத்துருக்காங்க, ஒன்று டைப் சி இன்னொன்று லைட்னிங். ஸோ உங்ககிட்ட ஐஃபோன் இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் மற்ற எந்த ஃபோன் வச்சிருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த பவர் பேங்கை வச்சு ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது எல்லாருக்குமான பவர் பேங்க் வந்து கிடையாது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அவ்வளோதான். வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு பவர் பேங்க் வந்தால் கூட நீங்கள் எம்ஐ தான் மற்ற பிராண்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன தெரிகிறது? ஓகே, ஏய் ஷேக் பண்ணாம ஒழுங்கா நில்லு, நீ அப்படி நின்னுட்டு இருக்க. நான் கையெல்லாம் பயங்கரமா வலிக்குதுண்ணா. உனக்காகவே ஒரு கேஜெட் இருக்கேங்கடா. இதோ பத்தியா, உனக்காகவே ஒரு கன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கன்ல உன்னை சுட்டா சரியா போயிடும். இது ஒரு மசாஜிங் கன், நார்மல் கன் கிடையாது. ஸோ பயப்பட வேணாம், ஓகேவா? மசாஜிங் கனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் ஃப்ரெண்ட்ல இதெல்லாம் பண்ணுமோ எல்லாமே இருக்கு. இப்போ சிம்பிளா ஒரு டெமோ காமிக்கிறேன் பாரு. என்ன இருறா, ரெடி? அதுதான் பல்லு புடிக்கிற மிஷின் மாதிரி இது. இல்ல சார், நீ அப்படி கேமரா பாரு, சூப்பரா இருக்கு. நான் போதும் போதும் வலிக்குதா? எப்படி இது சூப்பரா இருக்குது எங்க எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சும்மா சொல்கிறேன், அவ்வளோலாம் இல்லை மோசமாக. ஆக்சுவலி இதில் இந்த மிஷினில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா, இப்போ நாங்கள் 6ல தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்களேன், 6ல வச்சா எப்படி? 6ல இது அதிகம், இது அது பாருங்க, எங்கள் பைசிப்ஸ்லாம் தனியாக தேர்ந்து பாருங்கள், அப்படியே சிக்ஸ் பேக்லாம் வருது பாருங்க வெளியில். ஆனால் நல்லா இருக்குதுண்ணா. அப்படியா? சூப்பராக இருக்குது. இப்போ அதிகமாவது இப்போ 12 இருக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க. 20 levels இருக்குங்க. ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட் லெவலே அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு, 20th levelலாம் செம்ம ஹெவியாக இருக்குது. பட் வெவ்வேறு விதமான அடாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பல்ல பிடுங்குற அடாப்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒரிஜினல் பேர் வேறு இருக்கும். மசில் ஸ்ப்ரெயின்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பவர் நல்லா இருக்குது, பின்னாடி ஒரு குட்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் வந்து பரவாயில்ல, சார்ஜிங் பின் வித்தியாசமாக தான் வந்துருக்கு. நீ ட்ரை பண்ணுறடா, வா பின்னாடி வைக்கட்டுமா? ஓகே, ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ் பார்த்துன்னு இருந்தார், வைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகேவா? ஓகே, வலிச்சிச்சுன்னா சொல்லிடுறா, வலிக்குதா ஜாலியாக இருக்குதா? ஜாலியாக இருக்கு இப்போ. நல்லா இருந்துச்சா? நான் இது எதுக்குண்ணா? எல்லாமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா 20மே போய் வர்றது தாங்க ரொம்ப கஷ்டம், மற்றபடியெல்லாம் ஓகே. அப்படியா? லாங் ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகுது, பட் எனக்கு மாறணும்னா 21 தான் போகணும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டிஸாக வித்தியாசமாக. இந்த பட்டன் ஃபோன் நான் எடுத்துக்குவா, சூப்பராக இது எடுத்துக்கிறது. ஓகே, இது பட்டன் ஃபோனு யார் சொன்னேன்? போட்டிருக்கே பெருசாக படம். உனக்கு அந்த மசாஜர் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இது மசாஜர் தான். இப்போ பார், இருறா, என்ன இவ்வளோக்குது? நான் ஹெட்ஃபோன் நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் இரு. ஸோ இதை எடுத்து விட்டு, இதெல்லாம் பிசு பிசுனுக்குது. இப்போது நம்ம ஹெட்ஃபோன்ஸ்னு சொன்னியா, ஹெட்ஃபோன்ஸில் வச்சு பேசுகிற மாதிரி, ஹெட்ஃபோன்ஸில் இல்லை கைஃபோன்ஸ் இப்படி வச்சுக்கிறது. ஓகே, இது இந்த கையில் வச்சிடலாமா, இங்கே வைக்கலாமா? டயல் பண்ணிட்டுமா? உன் குலதெய்வத்தை நினச்சிக்கோ, இப்போ டயல் பண்ணுறோம் பார். மசாஜ் தான், டோன்ட் டரி ஒன்றும் இல்லைவா. ஏன் குத்துதுண்ணா? என்ன குத்துது? அவ்வளோ வலிக்குதுடா, குத்துது. எங்கே கூட நான் வச்சு பார்க்குறேன். சரி, இது வந்து ப்ளஸ் அப்படி ஜிவ்னு இழுக்குதுங்க. ஆக்சுவலி என்னென்னா, அந்த மசாஜர் வந்து மேலே இருந்துச்சு, இந்த மசாஜர் வந்து நல்லா உள்ளே போகுது. ஒன்றுமே தெரியல உங்களுக்கு? தெரியுது. ஓஹோ, கை வச்சு குத்துறது நான் இது மோட். ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏகப்பட்ட மோட் இருக்குங்க. அதாவது வந்து நிறைய விதமான மசாஜஸ் இருக்குது இல்லையா, கையில் குத்துறதா இருக்கட்டும், இப்படி தட்டுறது, இப்படி இது பண்ணுறது, இப்படி குத்துறது, இல்லாட்டி டம்ளர் வச்சு இப்படி அழுத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அதுக்காக இது. பட்டு ரேட் அதிகம், ஒர்த் இல்லை, வாங்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகே. வேணா உனக்கு டம்ளர் ட்ரை பண்ணலாமா? வா, அந்த கை வேணா, வா 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 வா. ஸோ நல்லா பார், நல்லா பார், ஜோராக கை தட்டுங்க. இப்போ அண்ணன் வந்து நடக்க போகிறார். எப்படி இது? நோ ஃபீலிங்கா? குத்துது, இது பத்தி நான் வலிக்குது நேரம்.
ஆஃப் ஆயிடுச்சு. மக்களே யாரும் வாங்கி ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா. இந்த கேஜெட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இருட்டா இருக்கு தானே பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னு காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். லைட், இதானப்பா லைட், இது என்னத்தப்பா காமிச்சிடுன்னு சொல்வீங்க, பட் இருக்கு. முதல்ல மூணு விஷயம் இருக்கு, அதாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி, ரொம்ப லைட்டு, கொஞ்சம் மீடியம். ஆஃப், ஒரு சோலார் எல்இடி லைட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜ் போட வேணாம், செல்லு போட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் ஷீட்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வெளியில் காம்பவுண்டில் எங்கே வந்து உங்களுக்கு நைட் டைமில் லைட் எரியணுமோ அங்கே மாட்டி விட்ருங்க. வெயில் படுற வரைக்கும் லைட் எரியாது. வெயில் பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ இருட்டாக வந்து இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்கும், அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நிறைய இடங்களில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம சார்ஜ் பண்ண முடியாது, பவர் கனெக்ஷன் வராது. அந்த இடத்துக்கு இது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அண்ட் இதில் சென்சாரும் வந்து இருக்குது. சப்போஸ் யாராச்சும் இதுக்கு கீழே போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிடும். ஸோ வீட்டில் நைட் டைமில் சுற்றி வச்சுட்டோம்னா யாராச்சும் திடீர்னு வந்தால் கூட ஆன் ஆகிடும். பட் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றது 100% நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டைம் வந்து தானாக ஆன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, நைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ தெரிஞ்சு வாங்குறதா தான் பாருங்க. அடுத்த கேஜெட் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஜெட். நேற்றுலாம் கேஜெட் டெஸ்ட் பண்ணியிருந்தேன், எங்கடா போச்சு? ஆனால் நான் தான் நான் எடுத்துகிட்டு போனேன். எதுக்கு? நைட்டெல்லாம் ஒரே கொசு தொல்லை, அதனால கொடுங்க கொடுங்க முதல்ல கொடுங்க. சரி, இப்போ தூங்கிட்டியா நைட்டு? எங்கன்னா தூங்கவே முடியல. அதுதான் வீடியோ முழுசாக பார்க்கணுன்றது, புரியுதா? ஸோ என்ன விஷயம்னா, கொசுவை ஒழிக்கும் நவீன மிஷின் தாங்க இது. நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி நவீன மிஷின் நிறையா வந்து பண்ணியிருக்கோம், ஆனால் முன்ன பண்ணதெல்லாம் ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகலை. பார்க்குறதுக்கு செம்ம ஃபேன்சியாக இருக்கும். நீங்கள் வந்து பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து எப்படி கனெக்ட் பண்ணாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பர்பிள் கலர் பின்னாடி கலர் லைட் மாதிரி ஒரு லைட் வந்து எரியுது. இதன் மூலியமாக கொசு அட்ராக்ட் ஆகி இதில் வந்து உள்ளே போய் செத்து மடியும் அப்படின்றது தான் லாஜிக்கு. பட் அந்த லாஜிக் இங்கே ஒர்க் ஆகலை. நான் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் நாள் ஒரு கொசு வந்து செத்துட்டுருந்துச்சு, பரவாயில்ல ஒர்க் ஆகுது நினச்சி செகண்ட் நாள் வச்சேன். செகண்ட் நாள் வந்து ஒரு கொசு உள்ளே இருந்துச்சு, ஓப்பன் பண்ணுவோம் பறந்து போயிடுச்சு. மூணாவது நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்களே, என்ன கொசு ஏதாச்சும் மாட்டிச்சா? ஒரு கொசும் இல்லை, என் காதில் தான் ரெண்டு போச்சு. அவ்வளோதான், சத்தம் மட்டும் தான் வருது. பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்குது. நான் ரொம்ப தேடி பார்த்து தான் வந்து வாங்கினேன், பட் அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகலைங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஷோமி ஒன்று வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அது பக்கா வந்து ஒர்க் ஆச்சு. இது வேஸ்ட்டு, வேணுமா ட்ரை பண்ணுறேன் திரும்ப? கிச்சனில் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஏதாச்சும் வச்சுட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம சமைக்கும் போதோ கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு செகண்டுக்கு மேலே நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஷார்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக மறந்துடுவோம், தீர ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பசங்களுக்காக, அந்த மாதிரி ஆட்களுக்காக இது என்னடா பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் வைக்காதீங்க. நான் சும்மா டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக மட்டும்தான் வைக்கிறேன், இல்லாட்டி ஏற்கனவே அடிச்சு ஸ்க்ராச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் யூஸ் நான்ஸ்டிக் ஓகேவா. இது என்ன பண்ணணும்னா, இந்த மிஷினை ஜஸ்ட் இப்படி ஆன் பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்கன்னா, இப்போ உள்ள எதுவும் இல்லை, நீங்கள் மேகி நூடுல்ஸோ மற்றது ஏதோ இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நினச்சிக்கும் போது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கிண்டுற வேலை மிச்சம், அடிபிடிக்கிற வேலை மிச்சம், நம்ம மற்ற விஷயங்களை பார்க்குறத பார்த்துக்கலாம். இதில் மூணு மோடு இருக்குது, இது ரொம்ப வேகம். இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு மோடு, நான்ஸ்டிக்கே போயிட மாட்டேங்குது, அந்தளவுக்கு வேகமாக சுற்றுது. நார்மலாக இரும்பு பாண்டில் இல்லாட்டி வந்து மற்ற நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள், நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் ஃப்ரீன்னு தான் வந்து சொன்னாங்க. ஸோ ஒரு தடவை நீங்களும் வாங்க முடியும், ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஆனால் நிறைய டைம் எனக்கு தெரிஞ்சு இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கிண்டுறதே பெஸ்ட்டுன்னு தான் நினைப்பீங்க, ஏன்னா ரேட்டும் 1000 ரூபாய்க்கு மேலே. இந்த அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறவங்க, நான் இப்போ தான் ரீசெண்டாக போக ஆரம்பித்தேன். பட் அப்படி போகும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, சிம் கார்டு மற்றதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த சார்ஜிங் டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு கண்ட்ரிலன்னு சொல்லி பார்த்தேன். நான் ரீசெண்டாக போனப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் யூனிவர்சல் ட்ராவல் அடாப்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்க்கறதுக்கே செம காம்பாக்டாக இருக்குது, ஒரு நல்ல கேஸெல்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்கீங்க, ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங், எந்த ஊருக்கு போனாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே இதை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பேன், அது குவாலிட்டி நல்லா, இது நல்ல குவாலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பின் வந்து இங்கே இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யா ஏன் வரமாட்டேது, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு மாதிரி பின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி
அவ்வளோதான், இப்படி அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து சார்ஜ் போடுறதுக்கு யூஎஸ்பிக்கான டைப்பே போட்டும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் கண்ட்ரியில் வந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். அண்ட் இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுது. இந்த குட்டி ஊக்கும் ஒரு சூப்பரான ஒரு கேஜெட் தாங்க. ஸோ நிறைய இடங்களில் நமக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ரேக்கெல்லாம் வந்து வச்சுருப்போம், அதில் இடம் பத்தாமல் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹூக்கை நீங்கள் வந்து ஒட்டி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அழகாக மாட்டி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் பார்த்து மாட்டி வச்சு அதில் நீங்கள் வெயிட்டு தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான வெயிட் போச்சுன்னா அப்படி இறங்கினே போகும். அதற்கு பதிலாக இப்படி டாப் டவுனில் மாதிரி இந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா எவ்வளோ வெயிட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஹெவியாக இழுக்காத வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், வரக்கூடிய கேஜெட் சீரீஸில் என்னென்ன மாதிரி கேஜெட்ஸ் புதுசாக கவர் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக சீக்கிரமாக கொண்டு வரேன்.